தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான கபடி போட்டி. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் கபடி போட்டியில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியிலிருந்து 42 அணிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட அளவில் நடக்கும் இந்த போட்டியில் முதலிடத்தை பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 30,000, இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 20,000, மூன்றாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 15,000, நான்காம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 15,000 பரிசு தொகைகள் வழங்கப்படும் என்றும், இந்த போட்டியில் முதல் இடத்தை பிடிக்கும் அணி வரும் 23/9/2022 அன்று மதுரையில் நடைபெறும் மாநில அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டனர். இந்த போட்டிக்கு தலைமை வகிக்கும் மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள் கூறுகையில், கபடி விளையாட்டுக்கு பெயர் போன தருமபுரி மாவட்டம் மதுரையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 15 லட்சம், இரண்டாம் பரிசு ரூபாய் 10 லட்சம், மூன்றாம் பரிசு ரூபாய் 5 லட்சம், நான்காம் பரிசு ரூபாய் 5 லட்சம், இதில் ஏதாவது ஒரு பரிசு தொகையை தருமபுரி அணி வென்று வர வேண்டும் என்று வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் KS நரேந்திரன், மாநில துணைத் தலைவர், நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் GM சக்தி, நகர தலைவர் தினேஷ், விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் ஐஸ்வர்யா முருகன், வெங்கட்ராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சோமன், மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் வர்மா, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் காவேரி வர்மன், OBC மாவட்ட அணி தலைவர் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். Hey. 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 H